12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அண்ணாநகர் பூங்காவில் உள்ள கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இது குறித்த கூடுதல் தகவல்கள். காயத்ரி, தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த News18 தமிழ்நாடு பிரத்யேக காட்சியானது சென்னையின் மிகவும் முக்கியமான பகுதி அண்ணாநகர் டவர் பூங்கா. இங்க இருக்கக்கூடிய இந்த டவர் பூங்கா என்பது கடந்த 12 வருடங்களுக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வசதிகள் மற்றும் சீரமைப்பு பணிகள் எல்லாம் நிறைவடைந்து இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா நகர்ல முக்கிய அடையாளமாக இந்த டவர் பூங்கா என்பது பொதுமக்கள் குழந்தைகளிடையே கவர்ந்து வந்தது. குறிப்பாக இந்த 2011 முதல் இந்த டவர் பூங்கா என்பது சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டு மேலே அனுமதிக்க மறுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் 97 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கோபுரம் என்பது நவீன பாதுகாப்பு வசதிகளும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோபுரத்தின் பக்கவாட்டு பகுதிகளில் அனைத்திலும் தடுப்பு கம்பிகள் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஏறி செல்லும் பொழுது கீழே தடுமாறி விழக்கூடாது என்கிற வகையில் அமைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பூங்காவில் உள்ள சுற்று இந்த நீர் வீழ்ச்சிகள் எல்லாம் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 இடங்கள்ல இந்த டவர் பூங்காவை சுற்றிலும் அந்த நீர் வீழ்ச்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை இந்த டவர் பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜெகந்தீப் சிங் பேடி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் எம். கே. மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று இந்த டவர் பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்திருக்கிறாங்க. காயத்ரி, கணிப்பணிப்போ எண்ணிலிருந்து மக்கள் வந்து இதை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். என்னென்ன மாதிரியான நடைமுறை வந்து பார்வையாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த பூங்கா திறந்திருக்கும் நேரங்கள்ல இங்கு பொதுமக்கள் இங்கு வந்து பார்க்கலாம். அதே போன்ற இந்த கட்டணங்கள் எதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பூங்காவில அந்த டவர் பூங்காவில ஏற்கனவே இந்த லிப்ட் வசதிகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இந்த பயன்பாட்டில் இந்த லிப்ட் வசதிகள் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. மக்கள் வழக்கமான இந்த பூங்காவை பார்வையிடும் நேரத்திலே இந்த டவர் பூங்காவின் மேலே ஏறி இந்த உயரமான அந்த சென்னையின் இந்த அண்ணா நகர் இருக்கக்கூடிய அந்த அழகை ரசிக்கலாம். குறிப்பாக இந்த லட்சக்கணக்கான மரங்கள் தற்போது இந்த பசுமையாக சூழ்ந்து இந்த அண்ணா நகர் பூங்கா என்பது பசுமை நிறைந்த ஒரு காடு போன்ற காட்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது சென்னையை சுற்றி இந்த நகரமயம் என்பது அதிகரித்து அடுக்குமாடி கட்டிடங்கள் பல கட்டிடங்கள் எல்லாம் இந்த பகுதியில பார்ப்பதற்கு கண்களை ஈர்க்கிறது. அந்த ரம்மியமான காட்சிகளை பார்க்க பூங்கா திறந்திருக்கும் நேரங்களிலும் இந்த டவர் பூங்காவின் மேலே சென்று பார்க்கலாம். காயத்ரி, நன்றி. கண்ணியப்பன், கூடுதல் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.